எப்ப வேணாலும் இதுல சாஞ்சிக்கலாம். ரொமான்ஸ்ல டாக்டரேட்டே வாங்கிடுவாங்க போலே. இருக்கு, முடிஞ்சுக்கிறாங்க. சார் வேற ஏதாவது? ஐயா, லவ்வர்ஸ் லவ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தெரியாது. உங்களை பார்த்தா லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இந்த பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ண வச்சிருக்கோம். ஏற்கனவே நிறைய சாப்பிட்டோம் வேற. அவங்க லவ் பண்ணி முடிக்கிட்டோம், நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்புறோம். அது வரைக்கும் சாரி சார். கடவுளே, இதெல்லாம் நிஜமா தான் நடக்குதா? உடம்பு தாங்காதுங்க. சில நேரம் நீ பேசல எனக்கு புரியவே மாட்டேங்குது. வேலை வேலைன்னு இருந்துட்டேன்ல, அதான் வெளியுலகமே தெரியாம போயிடுச்சு. அதனால என்ன? அதான் இப்ப சேர்ந்துட்டோம்ல, இனிமே உங்க ஜென்ரல் நாலேஜ நான் இம்ப்ரூவ் பண்றேன். நாம சேர்ந்துருவோமா? உன் வாக்குல இருந்து சாமி சொல்லி சேர்த்த காதல் இது. நமக்கு நம்பிக்கை இல்லாலும் சரி, அந்த அம்மன் நம்மளை கைவிடாது. கண்டிப்பா சேர்த்து வச்சிடும். டோன்ட் வரி. கடவுளோட ஆசீர்வாதம் இல்ல, அதான் இடி சத்தம். எக்ஸ்கியூஸ் மீ, இன்டர்வல் விடுவீங்களா எப்படி? தமிழ் பப்ஸ், நூடுல்ஸ், காபி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சேர்த்து சாப்பிட்டோம்ப்பா. அவ்வளோதான் சாப்பிட்டீங்களா? இதுக்கு மேல சாப்பிட்டா வெடிச்சிருப்பேன். அதான் வந்தேன். சரி, நாங்க இருக்கட்டுமா? போட்டுமா? நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லையடா. ஐயோ அம்மா. ஹலோமா. தமிழ், எங்கடா இருக்க? இந்த அம்மா இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்காங்கடா. யாருமா, என்ன குழப்பறாங்க? இப்ப பேச நேரம் இல்ல, நீ உடனே கிளம்பி நேர கோவிலுக்கு வா. தங்க வேலை செய்யறவர் சொன்ன டயத்தை நான் தப்பா சொல்லிட்டேன். 9 to 10 டாலிக்கு பொண்ணு இருக்கிற நேரம், உடனடியா நாம அந்த கோவில்ல இருக்கணும்னு சந்திரகலா இப்ப சொல்றாங்கடா. ஐயோ, அதுக்கு இப்ப டைம் இல்லையம்மா. நம்ம வீட்டு மருமகளுக்கு நாம தான் தாலிக்கு பொண்ணு இருக்கணும். நாம இல்லாம நடந்தா எப்படிரா? என்ன நடந்தாலும் சரி, உடனடியா நீ கோவிலுக்கு வந்துரு. பொண்ணு இருக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாங்க அங்க வந்துடுறோம். சரிம்மா, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். ஆ சரி, வந்துரு. போலாங்க. என்னாச்சு? இல்ல, ஒரு சின்ன எமர்ஜென்சி. கார்த்திக் கல்யாணத்துல தாலிக்கு பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன குழப்பம். அம்மா உடனே கிளம்பி கோயிலுக்கு வர சொன்னாங்க. அப்ப நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனும். டேய், நீ இருந்த இடத்தை பார்த்தா. சரி பா, வரேன். பை. சாயந்திரம் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. ம், சரி வாங்க. ஆ சாரி மாமா, அம்மா ஏதோ ஞாபகத்துல டைமை மாத்தி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அம்மா அப்பா இப்ப வந்துருவாங்க. சரி வாங்க, உட்காருங்க. வாங்க.
ஏமா சந்திரா அண்ணா எவ்வளவு நேரமா எல்லாரும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இப்ப ஆரம்பிச்சிருவோம்னா சம்பந்த வீட்டுக்காரங்க வந்துட்டே இருக்காங்க அதுக்காக தான் வெயிட்டிங் தமிழ் இவர் என்னோட அண்ணன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வணக்கம் சார் இங்க வாங்க இவங்க என்னோட கசின் டாக்டரா இருக்காங்க வணக்கங்க இவர் தமிழரசன் சம்பந்த வீட்டோட மூத்த பையன் இவரோட தம்பிக்கு தான் நம்ம வசுவ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஓ படிப்பு இல்லாததுனால பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னிய ஸ்கூல் டிராப் அவுட் அந்த பையனா இது ஆண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறப்போ இப்படிதான் பேசுவீங்களா வசு பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க தமிழ் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க உட்காருங்க வாங்க மாமா கூட்டிட்டு போமா தமிழ் என்னாச்சு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு உங்க ஃபேமிலி ஆளுங்க எல்லாம் எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்களா வந்துருவாங்க ஆதி கார்த்திக் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கா சீக்கிரம் வந்துருவாங்க தமிழ் டைம் போயிட்டா திரும்பி வராதுல்ல உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேளுங்க தமிழ் சொல்லுப்பா ஹலோ அம்மா எங்கம்மா இருக்கீங்க இதோ வந்துகிட்டே இருக்கோம்ப்பா இங்க சீக்கிரம் வர சொல்றாங்கம்மா வாங்கம்மா டிராஃபிக்கா இருக்குப்பா வந்துகிட்டே தான் இருக்கோம் சரிம்மா சீக்கிரம் வாங்க சரி சரி வந்துறோம் என்ன தமிழ் என்னாச்சு டிராஃபிக்கால கொஞ்சம் லேட் ஆயிருச்சா வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது ஒரு ஃபேமிலிக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணணுமா இல்ல நல்ல நேரம் தான் காத்துட்டு இருக்குமா மேடம் டைம் மாத்தி சொன்னது நீங்க இந்த டைம் தான்ன்றது இப்போதான் நீங்க சொல்றீங்க என்னமோ அவங்க வேணும் லேட் பண்ற மாதிரி சொல்றீங்க ரோட்ல தானங்க வர முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏம்பா டைம் மாத்தி சொன்னது பை மிஸ்டேக் அது நடந்து போச்சு அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி நல்ல நேரத்துக்குள்ள தாலிக்கு பொண்ணு எடுத்து பொண்ணுர்க்க வேண்டாமா ராக காலத்திலயா பொண்ணுர்க்க வாங்க வந்துட்டு இருக்காங்கங்க வந்துருவாங்க சீக்கிரம் வர சொல்லுங்க டைம் போயிட்டே இருக்கு சிக்னல் கிட்ட வந்துட்டல்ல சைட போகுது அங்க டிராபிக் இருக்கும் ஆ சரிண்ண சிக்னல் வந்த உடனே அங்க ரைட் எடு அப்புறம் ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடு ஓகேங்க ஓகே அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் சீக்கிரம் வா தமிழ் நல்ல நேரம் முடி இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு என்ன நடக்குதுங்க திருவான்மூர் சிக்னல் கிட்ட வந்தா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்காக நல்ல நேரம் அப்படியே நிக்கமாப்பா இன்னும் நிறைய சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல தமிழ் அவங்க வரட்டும் அதுக்கு முன்னாடியே சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடலாம் இல்லங்க அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க வந்துருவாங்க பரவால்ல வந்தா அவங்க சம்பிரதாயத்துல கலந்துகிட்டோம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா லேட் ஆயிடும் வா சீக்கிரம் போப்பா அவங்க ஆந்தி மேல இருக்காங்களாமோ அதுக்கு நல்ல நேரத்தை விட்டுற முடியுமா அம்மா கூட ஏமா சந்திரா என்னம்மா நல்ல நேரம் முடிய போகுது இன்னும் ஆரம்பிக்காம இருக்க டைம கீப் அப் பண்ணாம இருந்தா எப்படி இப்போ ஆரம்பிச்சிடலானே நீங்க உட்காருங்க தமிழ் உங்க சைடுல மூணு சுமங்களையும் சொல்லிருக்கீங்க அவங்க வந்திருக்காங்களா மேடம் எங்க அம்மாவே இன்னும் வரல ஐயோ கீதா அவங்க சைடுல நீங்க சொந்தம் தானே இல்லையா பின்ன மாப்பிள்ளையோட தாய் மாமா பொண்டாட்டி இல்ல நானே அப்ப ரொம்ப நல்லதா போச்சு உங்க சைடுல வேற யாராவது சுமங்களி இருக்காங்களா சரி யார் இருக்காங்கன்னு சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க ஏமா சந்திரா அண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் இருங்க தமிழ் டைம் ஆயிட்டே இருக்கு சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம் கீதா எங்க சைடுல மூணு சுமங்களி இருக்காங்க உங்க சைடுல ரெண்டு சுமங்களி விசாரிக்க சொன்னேன் விசாரிச்சிங்களா சந்திரா இந்த அம்மா மாப்பிளையோட தாய் மாமா வைஃப் தானே சொன்ன இவங்களே மாப்பிளை விட்டு சுமங்களியா நிக்கட்டுமே ஆமாமா கார்த்தியோட அம்மா ஸ்தானத்துல நீங்களே நின்னுடுங்க கீதா கொடுத்து வச்சிருக்கணுமேமா தாராளமா நிக்கிறேன்
மேடம், இன்னொரு சுமங்களை தேடிக்கிட்டு இருந்தா டைமே பத்தாது. அஞ்சாவது சுமங்களே நீங்களே நில்லுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா எங்க சைட்ல நாலு பேர் ஆயிடுமே. தப்பே இல்ல, மொத்தம் அஞ்சு பேர் நிக்கணும், அவ்வளவுதான். ஏங்க ரெடியா, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா. மாங்கல்ய பொண்ணு யார் வச்சிருக்காங்க? தமிழ், தாலி பொண்ணு இருக்கா? அஞ்சு பவுன் தங்கம். மேடம், தாலி பவுன் அம்மா கிட்ட தான் இருக்கு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. தாலி பவுன் இல்லாம ஆரம்பிக்க முடியாதுல்ல? ஓ, உங்க அம்மா கிட்ட இருக்கா, என்ன பண்றது? சரி, இவர்கிட்ட தங்கம் ஏதாவது இருக்கான்னு நான் கேக்குறேன். அண்ணே சொல்லுங்கம்மா. சமந்தி அம்மா இன்னும் வரல, நீங்க ஏதாவது தங்கம் வச்சிருக்கீங்களா? ஒரு சில நேரத்துல மறந்துட்டு வந்துருவாங்க சில பேரு, இல்ல கூட்டத்துல மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துல நல்ல நேரத்தை தவற விட கூடாதுன்னு நாங்களே கொஞ்சம் தங்க வச்சிருப்போம். இத பாருங்க. சரிங்களா? ரொம்ப நல்லதா போச்சுன்னு. அப்போ ஆரம்பிச்சிடலாம். இலக்கிய தமிழ், கவிதை தமிழ், புறத்தமிழ், அகத்தமிழ், காதல் தமிழ்னு எல்லாம் ஆடி தீர்த்துக்க வேண்டியதுதான். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் இருக்க? தெரியலடி, வேற எதுல வேணா அடுத்த ஸ்டெப் தெரியலனா சமாளிச்சிடலாம். ஆனா வாழ்க்கையிலும் லவ்லயும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாதப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. லவ் சொன்னதே பயங்கர லேட்டு. மேரேஜ்க்கும் லேட் பண்ணனா வை, அப்புறம் என்னோட பேத்தி தலைமையில தான் உன் கல்யாணம் நடக்கும்.
தமிழ் வீட்டுல அவங்க அம்மா படிச்ச பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இங்க எங்க அப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி அவர்கிட்ட இதை பத்தி பேச முடியும்? ரெண்டு வீட்லயும் எந்த சப்போர்ட்டும் இல்லாதப்போ எப்படி நாங்க ஒண்ணு சேர போறோம்னு தெரியல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? வீட்டுல உன் அப்பா இல்ல என்னதும் ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மா நடிச்சிட்டு இருக்கல. இல்ல பாட்டி, அது வந்து பயந்துட்டி அடி தங்கம், சும்மா தமாஷ்கு. இந்த வீட்ல உனக்கு சப்போர்ட் இல்லைன்னு யாரடி சொன்னது தங்கம்? நீ எப்ப வந்த பாட்டி? உனக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்தவ. நானும் பாக்குறேன், காலையில இருந்து செந்தமிழ் தேன் மொழியால டிஆர் மகாலிங்கத்துல ஆரம்பிச்சு இப்ப வந்து தமிழ் சம்பந்தமான அத்தனை பாட்டையும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாம லவ் பண்றியா நீ? சாரி பாட்டி, தப்புதான். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன். மன்னிச்சிரு பாட்டி, சாரி. இதுக்கு எதுக்குடி மன்னிப்பு பாட்டி? பிடிச்சவன லவ் பண்றதுக்கு எதுக்குடி மன்னிப்பு கேட்கணும்? அந்த தமிழ் தம்பி யாரு? எவ்வளவு அறிவான புள்ள, எவ்வளவு தன்மையான புள்ள, உனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கு. ஒருவேளை அந்த தம்பிய நீ லவ் பண்ணலன்னா தான் தப்பு. பாட்டி, அப்ப உனக்கு இந்த லவ்ல டபுள் சந்தோஷம்டி, என் தங்க பொக்கிஷமே. ஓகே ஓகே. நீ ஏன் இது முன்னாடி என்கிட்ட சொல்லல? நான் உன் பாட்டி மாதிரியா நடந்துக்கிறேன்? மின்னல விட நான் உனக்கு டியர் ஃப்ரெண்ட் இல்லையா? பயமா இருந்துச்சு பாட்டி, சாரி மீனுச்சல்லோ. நீ எதுக்கும் பயப்படாத, நமக்கு பிடிச்சவ புருஷனா வர்றது பெரிய பாக்கியம். அதே மாதிரி நம்மள பிடிச்சி ஆராதனை பண்றவ புருஷனா வந்தா ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த தமிழ் தம்பி உங்க அப்பா கிட்ட பேசுறப்போ உன்னை பத்தி என்ன சொல்லுச்சு? நீ ஒரு தேவத, உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு சொல்லுச்சா இல்லையா? அப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும்னா நீ என்ன செஞ்சாலும் தப்பே இல்ல. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாட்டி. பாத்தியா, இப்பதான் உங்க ஃபேமிலில உனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. இதோ தாய் கல்வி உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இதை விட உனக்கு வேற என்னடி வேணும்? பாட்டி, தமிழ் சைடுல அவர் சமாளிச்சு பாரு, இங்க அப்பாவை நீ எப்படி சமாளிக்க போற? இவ்வளவு நாள் சமாளிக்கலையா, அதே மாதிரிதான் சமாளிப்பேன். நீ கவலையே படாத, எனக்கு தெரிஞ்சு உனக்கு சரியான ஜோடி அந்த தமிழ் தம்பி தான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறது, அவனை எப்படி கவுக்கறது, எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுடு. பாட்டி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ பாட்டி. இப்ப வருவான்ல, உடனே பேசிடுறேன். நீ பாட்டை உள்ள போய் கண்டினியூ பண்ணு.